வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் காதலும் கடந்து போகும் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் ரிவ்யூ பார்க்குறோம். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த ட்ரைலர் வந்துடுச்சு. வி ஆர் ஹாப்பி டு சீ திஸ் பிகாஸ் செம காமெடியாகவும் கலோக்கியலாகவும் இருக்குது. அதை விட மொடோனோ செபஸ்டியனுடைய இந்த வரவு வந்து நல்வரவாகுதுன்னே சொல்லலாம். செலின் பிரேமம் செலின் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஆலப்பி ரெஸ்டாரண்ட்டில் அந்த கேக் சாப்பிட்ற அழகு இருக்குது, அது வந்து சான்ஸே கிடையாது. ரசனக்காரர் யார்? அல்ஃபோன்ஸ் புத்திரன். இந்த திரைப்படத்திலும் மிக அழகாக மொடனோ வந்து அற்புதமாக இருக்கிறாங்க. சார், என்ன டவுட்டா? இல்லை நீங்கள் உண்மையிலேயே ரோடியா? ஏன் இல்லை, உங்கள் முகத்தில் தான் அதிகமாக காயம் இருக்குது அப்படின்றதும் விஜய் சேதுபதி கிட்டே வந்து ரவுடினு அடிச்சுக்கிட்டே இருக்குமா, அடியும் வாங்கணும், அதான் ரவுடி அப்படின்வாரு. அப்படி நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வாங்குவீங்களோ அப்படின்னு அடிங்க, நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும். ரொம்ப அந்த சீன் வந்து நிஜமானுமே நான் ரொம்ப ரசித்தேன். அந்த இன்னோசன்ட் ஃபேஸ் மடோனா அண்டு விஜய் சேதுபதிக்கு சொல்ல வேண்டாம், அவர் அந்த ரோல் வந்து அவருக்குன்னே தைத்த சட்டை போல அதை வந்து ரொம்ப அழகாக வந்து மாட்டிக்கிறாரு. நீங்கள் உண்மையிலே ரவுடியா? ஏன் இல்லை, எப்போவுமே உங்கள் முகத்தில் தான் காயமாக இருக்கு. அடியாலெலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு, அப்பப்போ அடியும் வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ அடி. அதே மாதிரி துணிக்கடையில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இது ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னுவார். அதுக்கு மொடனாக சொல்லுவாங்க, மூஞ்சி லோக்கலாக இருக்குல்ல, ஸோ இப்படி தான் மேட்ச் பண்ணி ஆகணுன்றது. அதை வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் சொல்கிற அந்த பொண்ணு சொல்கிறது வந்து இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக். லோக்கல் ரவுடியான விஜய் சேதுபதிக்கும் ஐடியில் வேலை செய்கிற மொடோனாவுக்கும் இடையில் நடக்கும் ஊழலும் காதலும் தான் இந்த திரைப்படத்தோட கதை. இது வந்து கொரியன் படமான மைடியர் டெஸ்பிரடோ திரைப்படத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தழுவல். நலன் குமாரசாமி கொஞ்சம் சொந்த சரக்கு இந்த திரைப்படத்தில் இறக்குவார்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தழுவல் திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு. பட் இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக். ஏன்னா அந்த லைனை வந்து அப்படியே சுட்டு நான் தான் சிந்தித்தேன் அப்படின்லாம் இல்லாமல் அழகாக அந்த கதையை எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அதிகாரப்பூர்வமாக ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்கிறதும் அதுவும் தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணியிருக்காரு. அப்போ நான் அந்த படம் பார்த்துருக்கேன். இது வந்து இன்னும் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப கொஞ்சம் கிட்ட நெருங்கி வருது. அக்னி நட்சத்திரம் மணிரத்னம் படங்கள்லாம் அவர் வந்து பத்தோட பதினொரு நண்பர்கள்லாம் ஒருவர். அவர் தான் இதில் வந்து சிவாஜி மாதிரிலாம் நடந்து வர்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் நான் பார்க்குறேன். உள்ளே போனாலும் அப்படியே இருக்கிற, வெளியே வந்தாலும் அப்படியே இருக்கிற, ஒரு தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்குன்னு சமுத்திரகணி சொல்கிறப்ப அந்த கேரக்டர்ஸினுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு புரியுது. தத்தியாக எதுக்குமே இல்லாமல் ஆனால் கோபம் மட்டும் கொண்ட ஒரு ரவுடி கதாபாத்திரத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து சிக்குன்னு பிறந்துறாரு. ஸோ காந்தி மாதிரி அமைதியாக இருந்து தான் ஜெயிக்கணும் அப்படின்ற டயலாக்ஸு. ஒரு பழமொழி சொல்கிறேன், நான் வந்து கேட்குறது பழசாக தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றது, இதெல்லாம் வந்து நலன் குமாரசாமி கிட்டேயே இருந்து இருக்கிற உரித்தான ஒரு காமெடி ஆன ஒரு டயலாக்ஸ் டெலிவரிஸ். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு காமெடி மூவி. ஆனால் அந்த படம் ஏன் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி போட்டாலும் அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு சீனும் ரசித்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்துலையும் வந்து இந்த மாதிரி காட்சிகள் ரசிக்கப்படும் நான் நம்புகிறேன். ஏய் ஆளுங்க வரல, ஏன் என்ன பார்த்தா ஆளுங்களா தெரியலையே அப்படின்றது. அதை விட எக்ஸ்மோக்கள் அப்படின்றது ஒரு இனம், அதெல்லாம் சின்ன வயசில் படித்தது. அதுக்கு வந்து அவங்க வந்து பனி வீடெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. எக்ஸ்கிமோக்கள் அப்படின்றது ஒரு இனம், அவங்க வந்து பனியில் வாழ்வாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவங்க வளர்க்குற நாயை வந்து கட்டி பிடிச்சிட்டு படுப்பாங்க. ஏன்னா ஒரு நைட் வந்து இவங்க வந்து அது மாதிரி கட்டிப்பிடிச்சி படுத்துருக்காங்க நம்மள இருக்குது அப்படி சொன்னதுமே வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு அந்த கதையை உள்வாங்கிட்டு கடைசியில் அது வந்து நம்ம தான் நாய் போல் இருக்குது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி கொடுக்குற அந்த ரியாக்ஷன் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. எப்போ படம் வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுது. அதை விட சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கோடு இப்போ இந்த கற்பனை இருக்க இந்த ட்ரைலர் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றது. மார்ச் 11ஆம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நலன் குமாரசாமிக்கு சூதுகவும் போல காதலும் கடந்துகவும் திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை ஹோல் காதலும் கடந்துகவும் டீமுக்கும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.